ரஜினி பொண்ணோட ஃபார்ம்ல அவ கையில எடுக்கிற விஜயோட பையன். விஜய் ஃபேமஸான ஆக்டரா இருக்கிறதுனால அவரோட பையன் சஞ்சயும் நடிகரா வலம் வருவார் அப்படின்னு பலருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா அவரு தன்னோட அப்பா மாதிரி ஆக்டரா இல்லாம தாத்தா மாதிரி டிரெக்டர் ஆகணும் அப்படின்னு எப்பவும் முடிவெடுத்துட்டார். அதுக்கப்புறமா கனடாவில் அவர் அது தொடர்பான எஜுகேஷனையும் பண்ணியிருந்தார். படிச்சுட்டு இருக்க போய் சஞ்சய் புல்தி படிச்சுட்டு இருந்தப்பவே சஞ்சய் புல்தி சிகர் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமை டைரக்ட் பண்ணியிருந்தார். அதில் அவரோட மேக்கிங்கும் டிரெக்ஷனும் நல்லாவே இருந்ததாக பேச்செல்லாம் வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷார்ட் ஃபிலிமோட ஷூட்டிங் அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸும் பலருமே இம்ப்ரெஸ் பண்ணியிருந்துச்சு. அதனால சீக்கிரமாக டிரெக்டர் அறிமுகமாகி விஜய் வச்சே படம் எடுக்கணும் அப்படின்னு ரசிகர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஜெய்சன் சஞ்சய் படம் டைரக்ட் பண்ண போறார் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்ததுக்கப்புறமா யார் அதில் ஹீரோவாக நடிப்பாங்க அப்படின்னு தெரியாமல் இருக்கு. விஜய் சேதுபதி, விக்ரமோட பையனான துருவ் விக்ரம், கவின் இவங்க எல்லாரும் இந்த லிஸ்ட்ல இருந்தாலும் இந்த லிஸ்ட்ல இருக்க யாரோ ஒருத்தர் தான் ஹீரோவா நடிக்கலாம் அப்படின்ற தகவல் வந்தாலும் இது வரைக்கும் எந்த விதமான அபிஷியல் அப்டேட்மே வரல. ஸோ இப்போ ஜெய்சன் சஞ்சய் டைரக்ட் பண்ற போற படத்தோட கதை இதுதான் அப்படின்ற ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அதுபடி கிரிக்கெட் விளையாட்டை மையமா வச்சுதான் ஜெய்சன் தன்னோட ஃபர்ஸ்ட் படத்தை டைரக்ட் பண்ண போறார் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி அவர் தன்னோட ஃபர்ஸ்ட் படமா ஒரு காதல் கதை எடுக்க போறார் அப்படின்னு ஒரு பேச்சு ஓடி இருந்தது. ஸோ இந்த தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள் தமிழ் சினிமாவில் கிரிக்கெட்டை மையமா வச்சு ஏகப்பட்ட கதைகள்லாம் வந்துட்டு இருக்கு. ரீசெண்டாக கூட ப்ளூ ஸ்டார், லால் சலாம் இந்த ரெண்டு படங்களுமே அந்த ஜானரில் தான் வந்துச்சு. ஸோ அதில் ப்ளூ ஸ்டார் மட்டும் தான் ஹிட் அடிச்சிருந்தது, லால் சலாம் கொஞ்சம் சொத போயிருச்சு. சூழல் எப்படி இருக்க, ஜெய்சன் சஞ்சய் கிரிக்கெட்டை மையமா வச்சு படம் எடுத்தா அது ஹிட் ஆகும், வித்தியாசமா பிரசன்ட் செய்வாரா அப்படின்ற ஒரு க்வெஸ்டினும் வந்திருக்கு. இவரும் ரஜினியோட பொண்ணு ஃபார்ம்ல அவ கையில் எடுத்திருக்காரு அப்படின்ற கமெண்ட்ஸும் போட்டுட்டு இருக்காங்க.